வெல்கம் டு குக்கிங் பசார். நம்ம இன்னைக்கு அவல் வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கிடையில் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த புட்டையும் செஞ்சுட்டு தகவலையும் சொல்லிடுவோம்னு இருக்கேன். ஜெயா டிவியில் ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமில் போய் நான் ஒரு சமையல் பண்ணியிருக்கேன். அது வந்து 18/5 புதன்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 5 மணிக்கு பண்ணுறாங்க. இப்போ புட்டு செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். அவல் ஒரு டம்ளர், முந்திரி, திராட்சை, சுக்கு பொடி, ஏலக்காய், தேங்காய், வெல்லம், நெய். அவலை நம்ம முதல்ல பொரிச்சுக்குவோம். அவல் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். ஒரு டம்ளரையும் நல்லா சூடு வரணும். எண்ணெய் தட்டி நல்லா சூடாகணும். இப்போ நல்லா இதை செவக்க பொரித்து எடுத்துக்குவோம். அவல் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் செவக்க பொரிச்சுக்குவோம். அப்போ தான் நமக்கு புட்டு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும் போது செவக்க இருந்ததுன்னா செவக்க வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சுருவோம். நாட்டு சக்கரை இருந்தாலும் கலந்துக்கலாம். நான் வெல்லம் நுணுக்கி சும்மா தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே உருக்கிக்குவோம். இப்போ வறுத்ததை நுணுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஐயோண்டு உப்பு போடுங்க. இனிப்பு போடுறது வறுத்து வச்ச அவல், அதையும் நம்ம மிக்சியில் கொட்டிடுவோம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய். இதை நுணி இப்போ இந்த அளவுக்கு நுணுக்காச்சு. இதை நம்ம இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கணும். லைட்டாக வெந்நீர் வச்சு இதை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் வெந்நீர் வச்சிடும். வெது வெதுன்னு வெந்நீர் வச்சுருக்கோம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து இதை நம்ம பிரச்சனை. இதை நம்ம வெந்நீர் ஊற்றி இதனாச்சு இந்த ஒயிட் துணியில் அப்படியே இட்லி பானையில் வச்சு ஆவி காட்டிடுவோம். இப்போ இந்த துணியில் அப்படியே இது பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து இது நின்றுட்டு துணியில் கட்டி நம்ம ஒரு ஆவி காட்டிக்க வேண்டியது. கொஞ்சம் நேரம் வேகணும். அது வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முடி தேங்காய். நம்ம இந்த தேங்காயில் நான் வந்து வெள்ளமாக இருக்குங்கிறதுனால பாவு காய்ச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாக காய்ச்சிட்டிங்கன்னா துரதுறன்னு போயிடும். இதை தேங்காய் பூவில் அப்படியே திக்காக காய்ச்சிட்டேன். தேங்காய் பூவில் ஊற்ற வேண்டியதாக. நம்ம வெந்ததும் இதை எடுத்து கூடிய ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் இதில் பாவில் போட்டுருக்கேன். இப்போ வெள்ளமெல்லாம் வெல்லம், சுக்கு பொடி, தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. வெந்ததும் இதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வச்ச புட்டு அவல் தண்ணி தெளித்து வச்சது வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்துருவோம். அவிச்சு எடுத்தாச்சு. அதையும் இந்த தேங்காய் பூ வெள்ளம் சர்க்கரையில் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். முந்திரி வறுத்துருவோம். முந்திரியெல்லாம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நிறையா போடணும்னு ஒன்றும் இல்லை. போடாமல் கூட சாப்பிட்லாம். ஜி அதோட திராட்சையும் கொட்டினா சேர்ந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் மேலே போடுறதுக்கு வச்சுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அதை மாற்றிடுவோம். கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு தேவைக்கு வேணும். இதெல்லாம் ஒன்றும் ஆப்ஷன் தான். மேலே கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுடுவோம். அது சாப்பிடும் போது பால் வாசனையாக இருக்கும். ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவல் வச்சு புட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு அவல் இருந்ததுன்னா ஒரு நடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் சாயங்காலம் வந்தோடனே செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது. அவல், தேங்காய், வெல்லம் வச்சு பண்ணுறோம். டேஸ்ட்டு பண்ணிவிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. தேங்காய் பால் வாசனை இருக்குது.